என்கின்ற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற வணக்க வழிபாடுகளில் சிலவற்றை செய்ய தவறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஆர்வமூட்டி இருக்கின்ற உபரியான வணக்கங்களை பொடும்போக்காக விடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் எந்த பாவங்களை எல்லாம் செய்யக்கூடாத தருணங்களில் ஷைத்தான் ஒரு சிறிய தூண்டிலை போடுகிறான். சின்னஞ்சிறு பாவங்களை தொடர்ந்து பெரும் பாவத்திற்கு நாம் ஆளாகக்கூடிய வகையிலே ஷைத்தானுடைய வலையிலே விழுந்து விடுகிறோம். அதே போல அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கிற பல்வேறு அந்த நற்காரியங்கள், கட்டாய கடமைகள், வணக்க வழிபாடுகள், அது போன்ற விஷயத்தில் நாம் செய்ய முடியாத அளவிற்கு ஷைத்தான் ஏதோ ஒரு வகையான தடை கற்களை போட்டுக்கொண்டு வருகிறான். அதற்கும் நாம் ஆளாகி அந்த நன்மையான காரியத்தின்பால் கவனம் செலுத்தாதவர்களாக, ஒதுங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படி ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளத்தில் ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்ய வைத்து அவனை இறுதியாக அந்த பாவத்திற்கு வக்காலத்து வாங்கக்கூடியவனாக ஆக்கிவிடுகிறான். ஒரு கொலையாகட்டும், கொள்ளையாகட்டும், கற்பழிப்பு, விபச்சாரம், மது, சூது, மார்க்கத்திற்கு முரணான பல்வேறு காரியங்கள், பொய் பேசுறது, பித்தலாட்டம் பண்றது, ஏமாத்துறது, ஏராளமான பாவங்கள், இது போன்ற காரியங்களை எல்லாம் ஒருவன் எடுத்த எடுப்பிலே செய்ய போறது கிடையாது. வட்டியாகட்டும், வரதட்சணையாகட்டும், இது போன்ற காரியங்கள் பாவம் என்று தெளிவாக தெரிந்தும் முதல் முதல்ல அதிலே வீழச் செய்கிற பொழுது சில ஆசை வார்த்தைகளை காட்டி சைத்தான் தள்ளிவிடுவான். அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பாவத்திற்கு இவனை எப்படியாவது உறுதிப்பட செய்துவிட வேண்டும், இவன் மூலமாக 4 பாவிகளை உருவாக்க வேண்டும். அப்ப அதிலிருந்து ஒரு உற்பத்தியை ஏற்படுத்துவான், அந்த பாவத்திற்கு வக்காலத்து வாங்குகிற ஒரு கோஷ்டியை அதன் மூலமாக உண்டாக்குவான். யாரெல்லாம் இந்த பாவத்திற்கு ஆதரவு தருகிறார்களோ அவர்களோடு சேர வைப்பான், யாரெல்லாம் இந்த பாவத்தை எதிர்க்கிறார்களோ அவர்களை விட்டு விலக வைப்பான். இப்படியே ஒரு அணி திறனும். இறுதியாக இந்த பாவத்திற்கு இவன் போதையாகி அடிமையாகி போயிடுவான். பட்டியா இருந்தாலும் சரி, மதுவா இருந்தாலும் சரி, எத்தனையோ பாவமான காரியங்களில் அதை தொடர்ச்சியாக செய்து போதைக்கு அடிமையானது போன்று இவன் பாவத்திற்கு அடிமையாகிற பொழுது அடுத்த கட்டமாக சைத்தான் உள்ள வந்து இப்போ இவனை பாவியாகவே மௌத்தாக்க செய்யணும். அதுதான் அவனுடைய திட்டம். அல்லாஹுவுக்கு நன்றி கெட்டவர்களாக மனிதனை உருவாக்க வேண்டும், அப்படியே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்விடத்திலே அவன் வைத்திருக்கின்ற ஒரு சவால். உதில்லன்னகும், கண்டிப்பாக அத்தனை பேரையும் நான் வழி எடுப்பேன் அப்படின்னு சைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்லி இருக்கின்றான். அதற்கான முயற்சி திட்டங்களாக இதையெல்லாம் அப்படியே செஞ்சுக்கிட்டு வருவான். கடைசியா இந்த பாவி, பாவத்தில் மூழ்கி திளைத்தவனுடைய உள்ளத்திலே சைத்தான் அடுத்த கட்டமாக பலவாறாக போடுவான். ஒன்று, நீ இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிற, இனிமேல் படைத்த இறைவனிடத்திலே கையேந்துவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது, நீ எல்லாம் எதுக்கு பள்ளிவாசலுக்கு போற அப்படி கலப்புவான். பள்ளியின் பக்கம் நம்முடைய தொடர்பை இனிமேலும் நாம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று கடகடகடன் அப்படி ஒதுங்கிடுவான். பார்ப்போம் என்னடா இது, அழைப்பு பணிகள், அர்ப்பணிப்புகள், களப்பணிகள், எத்தனையோ வகையான தியாகங்கள், அள்ளி வழங்குதல், ஈடுபாடு, பலவாறாக பார்த்த முகங்கள் திடீரென்று செதறடிக்கப்பட்ட ஈசலாக போயிருச்சு. எங்கே போனது? ஏதோ சில பாவங்கள் அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடும். இனியும் அந்த படைத்தவன்ட்ட நல்லவன் பேச நீ போடணுமா, அவ்வளவுதான், நான் ஏன் பள்ளிக்கு போகணும், இப்படியே கொண்டு போய் சேர்த்துருவான். இல்லைனா நாம் இந்த பாவத்தை விட்டுவிடக் கூடாது. அடிமை ஐட்டம்ல பாவத்தை விட்டுவிடாத வகையில் அல்லாவிடத்திலும் மன்னிப்பெறணும். அப்ப என்ன செய்யறது? ஒரு மகான் இருக்கிறாரு, வழிமார்கள் இருக்கிறாங்க, நாம இறைவன்கிட்ட கேட்கறது நமக்கு தகுதி இல்லை, அவர்கள் நமக்கு வாங்கி தருவார்கள், அவர்களிடத்துல கையேந்தினா காலமெல்லாம் அவர்களை கரைச்சேத்திடுவாங்க. இப்படியே கொண்டு போய் முஷ்ரிக்காக்கி இறைவனுக்கு இணை வைத்த பாவாத செயலை செய்ய வைத்து அப்படியே சாகடித்து விடுது. இல்லைன்னு சொன்னா அடுத்து என்ன பண்ணுவான்? படைத்த ஒருவன் நம்மை விசாரிப்பான், நாளை மன்றத்திலே கேட்பான், உலகமாந்தர்கள் ஒன்று கூடும் இடத்திலே நம்முடைய பாவங்களை எடுத்துச் சொல்லுகிற சாட்சிகளாக கை பேசும், நாவுகள் பேசுவதோடு கால் பேசும், அனைத்தும் அம்பலமாகும். ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக 4 கேமராவில் ஆதாரம் கொண்டு வந்து காட்டுறான்னா படைத்த இறைவன் கோடான கோடி ஆதாரங்களை வந்து கொட்டுவான். அப்ப என்ன இது? இப்படிப்பட்ட ஒரு யோசனையில அந்த இடத்துல சைத்தான் அடுத்த கட்டமா பார்ப்பான், இவன்ட இறை நம்பிக்கை கூட இருக்கா குறைவா இருக்கா? குறைவா இருக்கு. அடுத்த கட்டமா போடுவான்,
இப்படி ஒரு இறைவன் இருக்கிறான்னு நம்புறதுதான் இந்த பாவத்திலிருந்து நமக்கு தடையா இருக்கு. பாவத்தை செய்யாம இருக்க முடியல, அந்த ஒரு பதட்டத்தில் இருக்கிறான். அப்படி ஒரு இறைவன் மேல உள்ள பயம் தானப்பா, அப்படி ஒரு இறைவன் இருக்கா நீ ஏன்பா நம்புற? உலகத்தையெல்லாம் பாரு, இறைவன் இருக்கிறான் எல்லாரும் கோடி சொன்னாரு, அப்படி கிளப்போம் புதுசா. ஆமால, அப்படியே நாத்திகனா போயிருவான். ஒருவேளை இவனுக்கு கடுமையான இறைவனை பற்றி ஒரு அச்சம் மாறி என்ன ஆயிருமோன்னு வந்துச்சுருவீங்க, அதையே ஒரு சாதகமாக்கி உள்ள வருவான். போச்சு, இனி நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் வேற வழியே இல்ல, பேசாம தூக்குல தொங்கிரு என்று கலப்புவான். இப்படி ஏதோ ஒரு வகையில் ஆசை வார்த்தைகளோ அச்சமூட்டுதலோ சைத்தான் அவனுடைய வலையில் நம்மை இழுத்து சாகடிப்பதற்கு, பாவிகளாக மரணிக்க செய்வதற்கு, மறுமையிலே நஷ்டவாளிகளாக திரட்டுவதற்கு அனைத்து திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் குற்றம் செய்து விட்டால் அவனுடைய உள்ளம் எப்படி எல்லாம் குறுகுறுக்கும், எப்படி எல்லாம் தடுமாறும், சைத்தான் எப்படி எல்லாம் அவனுக்கு ஆசவாரத்தை காட்டி மிகப்பெரிய கெட்டிக்காரனா இருக்கிறான் என்பதை ஒரு சம்பவத்துல கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிக்தா கலியல்லானவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். நாங்கள் நானும் இரண்டு சகோதரர்களும் சேர்ந்து மூன்று பேராக மதினாவுக்கு வந்தோம். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான அந்த வறுமையிலும் மிகப்பெரிய துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட்ட நிலையில தான் நாங்கள் மதினாவுக்கு வந்தோம். பசியினுடைய அந்த தாண்டவம் எங்களால் தாங்க முடியல, வயிறு ஒட்டி போய்விட்டது, காதுகள் எல்லாம் செவிப்பாறையெல்லாம் தாழ்ந்து அடுத்தவன் சொல்றது எனக்கு கேட்காத அளவிற்கு செவிப்புலன்கள் எல்லாம் இயங்காமல் போய்விட்டது, கண் பார்வையெல்லாம் மங்கி போய்விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடத்தில் எங்கள் நிலைகளை சொல்வதற்காக வந்தோம். எத்தனையோ நபித்தோழர்கள் அங்கே இருந்தார்கள், எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டோம், அவர்களால் உதவிக்கரம் நீட்ட இயலவில்லை, அவர்களும் அந்த நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் போய் முறையிட்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய், இந்த பாருப்பா மூணு ஆடு இருக்கு, இந்த மூணு ஆடுகளிலும் நீ பால் கறக்க வேண்டும், மிக்தாத் அலியல்லானவர்களுக்கு பணி. அந்த பாலை கறந்து விட்டு மூணு பங்கா பிரி, ஒரு பங்கு உன்னோடு வந்திருக்கிற இருவருக்கு, இன்னொரு பங்கு உனக்கு, இன்னொரு பங்கு எனக்கு, நான் வந்து குடிச்சுக்குவேன். சரி, அதே போன்று கறக்கிறார், மூன்று பங்காக பிரிக்கிறார், ரெண்டு பேரும் குடிச்சிட்டார், ஒரு பங்கு அவர் குடிச்சிட்டார், இன்னொரு பங்கை பாத்திரத்தில் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இரவு நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு திரும்புகிறார்கள், அப்பொழுது தூங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இடையூறு தராமலும் விழித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கேட்கின்ற வகையிலும் சலாம் சொல்லி வந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பள்ளியில தொழுது விட்டு பிறகு வந்து அந்த பாத்திரத்தை எடுத்து பாலை குடித்தார்கள். இப்படியாக இன்னொரு நாள் என்ன செய்தேன், நான் என்னுடைய சகோதரர்களுக்குரிய பங்கை கொடுத்து விட்டேன், அவர்களும் குடித்து விட்டார்கள், படுத்து விட்டார்கள், என்னுடைய பங்கையும் குடித்து விட்டேன். அப்பொழுது சைத்தான் என் உள்ளத்தில் போட்டான், இங்கதான் வராமன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போகிற வழியில வரும் வழியில ஏதோ ஒட்டகத்தின் பாலெல்லாம் கொடுத்து விடுவார்கள், வயிறு நிறைந்து ரசூலுல்லாஹ் வரப்போறாங்க, அவங்களுக்காக இந்த பால் இத்துணூண்டு பால் இப்படின்னு போட்டதுதான். ஒரு மனிதனுடைய சூழ்நிலை, சந்தர்ப்பம், ஒரு சபலம், ஒரு ஆசை, அந்த இறையச்சத்தினுடைய அந்த குறைபாடு, ஒரு ஈமானிய தாக்கம் இன்மை, இதெல்லாம் ஒரு பாவத்துல தள்ளிவிடுங்கள, டக்குனு சைத்தான் அதை பயன்படுத்துகிற பொழுது அவர் சொல்கிறார், சைத்தான் அங்கே ஒரு ஆதிக்கம் செலுத்தினான், நானும் குடிச்சிடலாம்னு குடிச்சிட்டேன். இப்படி குடிச்சதுக்கு பிறகு சைத்தான் இடத்துல கிளப்ப ஆரம்பிக்கின்றான். அடுத்த பாவமாக்குறதுக்கு ஒன்னு ஓடி போயிரு, ஏதாவது செய்யணும்ல, ஓடி போன இஸ்லாத்தை விட்டு வரட்டி விடலாம்ல, அதான் திட்டம் அவனுக்கு. அட பாவி, என்ன பாவம் பண்ணிட்ட, பெருமானார் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பால் குடிச்சிட்டிய, நீ வருவார், அவருடைய பங்கு கிடைக்கவில்லையானால் உனக்கு எதிராக சபித்து துவா கேட்பார், நீ நாசமா போயிருவ அப்படின்னு ஒண்ணு இவருக்கு பதட்டம் தாங்க முடியல. ஒருவன் குற்றம் செய்து விட்டால் பிடிபட்டு விடுவோமோ என்று அது மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவன் எப்படி எல்லாம் பதறுவான் என்பதை மிக்தாத் அலியல்லானவர்கள் சொல்றாங்க, எனக்கு தூக்கம் வரல, ரெண்டு பேரும் நல்லா நிம்மதியா தூங்குறாங்க, ஏன் அவர்கள் பாவம் செய்யவில்லை, எனக்கு தூக்கம் வரல, நான் பாவம் செய்து விட்டேன், பெருமானார் அவர்கள் வந்து பால் எங்கேன்னு கேட்பாங்களே, பாத்திர திறந்து பார்ப்பாங்களே, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, ஏதோ ஒரு தடுமாற்றம். சரி, ரசூலுல்லாஹ் ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சிருவோமே,
எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, விட்டுருவாங்கல்ல. அல்லாஹ்வுடைய அப்படி ஒரு பெருந்தன்மை உள்ளவர், தூங்கலாம் என்று போர்வை போத்தினால் தலையை மூடினால் கால் தெரியுது, காலம் தலை தெரியுது. ஆளை பார்த்து தட்டிட்டாங்கன்னா, ஓ மித்தாதிங்க காலத்தை எங்கேப்பா பால் கேட்டா, என்ன பண்றதுன்னு தெரியல, தூக்கமும் வரவில்லை. பதட்டத்தில் இருந்தேன். பெருமானார்கள் வந்தார்கள், பள்ளிக்கு சென்று தொழுதார்கள். பிறகு பால் எங்கே என்று அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தார்கள், பால் இல்லை. கொஞ்ச தூரம் சென்று, கொஞ்சம் பக்கத்தில் சென்று வானத்தை நோக்கி துவா கேட்க ஆரம்பித்தார்கள். ஆகா, இன்னைக்கு இதோடு நான் அழிஞ்சு நாசமா, இதை சைத்தம் கலப்பினது. இத்தனை வகையான ஒரு பதட்டத்தை கிளப்பி ஒரு வழி ஆக்கி ஆளை நிலைகுலைய செய்து அப்படியே திணற வைத்து விட்டான். அந்த நேரத்தில் அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வானத்தை நோக்கி சொன்னார்கள், அல்லாஹும் அத்தஹிமன் அத்தாமணி வஸ்கீமன் அஸ்தானி, இறைவா எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவு கொடு, எனக்கு பருக செய்தவருக்கு நீ பருக செய். இப்படின்னு அவருக்கு சிம்பாலிக்க புரிய வைக்கிறாங்களா, அல்லது பொதுவாக இதை இதற்கு முன்னாலாம் பால் கிடைத்தது, இன்னைக்கு கிடைக்கல, ஆனா இதுக்கு முன்னாடி பால் கொடுத்தாங்கல்ல அந்த மனுஷன், பாவம் இன்னைக்கு பாத்திரத்துல பால் இல்ல. அப்ப மித்தாதும் அவர்கள் இரண்டு சகோதரர்களும் பட்டினியா தூங்குறாங்க போல இருக்குது, இத்தனை நாள் அவங்க எனக்கு பால் கறந்து குடுத்திருக்காங்க, அதனால எனக்கு பால் கொடுத்தவர்களுக்கு நீ பருக செய்யறவாண்டு இவர்களுக்கு ரிசுக்கு கிடைக்கிறது ரசூலா துவா கேட்டாங்க. இதை பார்த்துட்டு ஆச்சரியம், என்னடா இது, நாம செஞ்ச இந்த பாவம் ரசூலாவுக்கு தெரியல. ஆனா ரசூல்லா என்ன செஞ்சிருக்கிறாங்க, நாம ஏதோ பசித்திருக்கிறோமோ நினைத்து கொண்டு நமக்காக ஒரு துவா கேட்டிருக்கிறாங்களே, அந்த துவா கபூல் ஆகணும். சரி ரைட், அந்த துவா நமக்கு கபூல் ஆகிறது இருக்கட்டும். ரசூல்லா அவர்கள் மீண்டும் வந்து என்னப்பா பால் கறந்தியா குடிச்சியான்னு கேட்டக்கூடாது, எதையாவது செய்தாகணும் பதட்டத்துல ஓடி போய் மூணு ஆட்டுல ஒரு ஆட்டை அறுத்து ரசூல்லாவுக்கு பொறிச்சு கொடுத்து அந்த பால் விஷயத்தை மறக்கடிச்சிடலாம் நினைத்து கொண்டு வேகமா கத்தி எடுத்துக்கொண்டு ஓடினேன். அப்பொழுது பார்த்தால் மூன்று ஆட்டினுடைய மடியும் நிறைத்திருக்கிறது, பரக்கத்து. பாலை கறக்கிறேன், பாலை கறந்து பாத்திரம் நிறைய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் வீட்டில் இருந்த ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் நிறைய பாலை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுக்கறேன். ரசூலுல்லாஹ் ஒரு பங்கை குடிச்சிட்டு இந்தாப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க, இல்ல நீங்க குடிங்க அப்படிங்கிறார் அவரு. மீண்டும் ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு இன்னொரு பங்கு இருக்கு குடிப்பா அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துல அவரும் அதை குடித்து விட்டு சரியான முறை சந்தோஷம், பயங்கரமான ஆனந்தம், அப்படி குடிச்சிட்டு சிரியோ சிரியும் சிரிக்கிறார். எந்த அளவுக்குன்னா தன்னுடைய போர்வை கீழே விழுகிற அளவுக்கு, இது இது ஏன் இப்படி சிரிக்கிற, என்னாச்சு அப்படின்னு நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாரு. இது இந்த மாதிரி ஆயிப்போச்சு, என்னென்னமோ நடக்கும் நினைச்சேன், நல்ல வேலை ஒரு பக்கம் பால் எக்ஸ்ட்ரா கிடைச்சி போச்சு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன்பா இது நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா, பரக்கத்தான பால் இப்ப அந்த ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்பி கொடுத்துருக்கலாம் இல்லையா என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கல, ஒரு பசி ஏதோ கூட மாட குடிச்சிட்டோம் போ, இப்படிதான் விட்டுட்டார்கள். ஆனால் இந்த நேரத்தில் அந்த பாவம் செய்த நிலையில் அவர் எப்படி எல்லாம் தடுமாறினார். இது ஒரு சாதாரண ஒரு பசியினுடைய நேரத்தில் ஒரு வரம் மீறிட்டார், அவ்வளவுதான். தடுமாற்றம் எப்படி வந்துச்சு, எப்படி எல்லாம் அவரை கொண்டு போய் சேர்த்துச்சு, ஊரை விட்டே ஓடி போய் இந்த மார்க்கத்தை விட்டே விரண்டு போன்னு சொல்ற அளவிற்கு பெருமானாரை பற்றி எப்படி எல்லாம் தவறாக காட்டினான் அந்த சைத்தான். அந்த பெருமானார் அவர்களை ஏற்கனவே எப்படி காட்டினான், அவர் நல்ல திருப்தியா வயிறு சாப்பிட்டு வருவார் குடிப்பா என்று சொன்னவன் இப்பொழுது அப்படியே மாத்தி நம்மள இந்த மாதிரி பாவத்தில் தள்ளுகிறான். இப்படி பலவாறாக சைத்தான் போட்ட போடு இவருக்கு ஏற்பட்ட ஒரு தடுமாற்றம் இருக்குல்லவா, இது போன்றுதான் ஒவ்வொருவரும் இந்த பாவத்தில் மாட்டிக்கொண்டு திருதிரு என்று முழிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அதனால்தான் குற்றம் உள்ள மனசு குறுகுறுங்கிறான். அத்தனை பேரும் அப்படி இருக்கிறோம், என்னடா பண்றது, இந்த பாவத்தை தொடருவதா, இந்த பாவத்தை இதோடு விட்டு விட்டு கழுவி வந்து விடுவதா, இப்ப மீள்வதற்கும் தெரியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிற பொழுது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சிக்கிட்டு இருக்கிறோம். இங்க சைத்தான் தூண்டில் போட்டிருந்தா தப்பிச்சு வந்துடலாம், வலையில விரிச்சிருக்கிறான் எப்படி தப்பிக்க வர்றது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் நம்மை அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. ஒரு மனசு இப்படி ஒரு பாவத்திற்கு ஆளாகிவிட்டால் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா மனிதனும் பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த அடிப்படையை புரிந்துவிட்டு இதற்கு ஒரு தீர்வை மார்க்கம் கண்டிப்பாக சொல்லி இருக்கும் என்பதை நாம் தேடுவோமே. ஆனால் ஒரு இந்த பதட்டத்திற்கோ சைத்தானுடைய அடுத்த கட்ட சூழ்ச்சிகளுக்கோ நாம் ஆளாகி விடாமல், நம்முடைய பாவங்களை அதிகப்படுத்தி விடாமல், மீண்டும் பாவிகளாகவே வீழ்ந்து விடாமல் தப்பிப்பதற்கு ஒரு விழிப்புணர்வை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர்களில் ஒருவனான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர் தன்னுடைய வாழ்க்கையை அதிக ஆண்டுகள் சிறைச்சாலையில் கழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானார்கள். ஒரு பெண் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது, அது ஒரு பொய் குற்றச்சாட்டு.
அந்த பெண்ணை பற்றி பெண்ணோடு யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இணைத்து சொல்லப்பட்ட குற்றச்சாட்டிற்காக அவர் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட பொழுது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு திடீரென்று ஒரு சன்மானம், விடுதலை கிடைக்கிறது. அப்பொழுது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், நான் குற்றமற்றவன் என்று எனக்கு உத்தரவாதம் வந்ததற்கு பிறகுதான், சர்டிபிகேட் வந்ததற்கு பிறகுதான் எனக்கு விடுதலை வேணும். அப்படி இல்லை என்றால் ரப்பி அஸ்ஸிஜுன அஹப்பு இலைய, எனக்கு இந்த சிறைச்சாலை எவ்வளவோ போதுமானது, பல ஆண்டுகள் இருந்து விட்டு போதுமானது என்று சொன்னார். அந்த நேரத்தில் இவர் குற்றமற்றவர் என்று சொல்லிவிட்டு தான் வெளியே கூப்பிட்டார்கள். அப்பொழுது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், ஒமா உபர்யு நஃப்சி, என் உள்ளம் ரொம்ப பரிசுத்தமானது என்று நான் வாதிடவே மாட்டேன். இன்ன நஃப்சல அம்மாரத்தும் பிசு, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருவனுக்கு மனசு இருந்தா அவனுக்கு பாவம் ஒன்று தூண்டப்படும், அதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை நமக்கு சொல்லித்தருகிறது. அந்த விதிவிலக்கில் யாரும் தப்ப விடவில்லை, எல்லோருமே அதில் மாட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல யாருக்கும் விதிவிலக்கு கொடுக்கல. அத்தனை பேரையும் பாவம் செய்யக்கூடிய நிலையில் தான் படைத்திருக்கிறான். அப்படி பாவம் செய்தவர்களை பற்றி திருக்குறானில் அல்லாஹ் பல இடங்களில் சொல்கின்றான். அந்த பாவம் செய்தவர்களை ஒரு பக்கம் தண்டிப்பதாகவும் கண்டிப்பதாகவும், மறுமையிலே அவன் மாட்டிக்கொள்வதாகவும், நரகப்படுகொலையிலே தள்ளப்படுவான் என்பதாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே பாவம் செய்தவர்களை இன்னொரு பக்கம் அல்லாஹ் நேசிப்பதாகவும் குறிப்பிடுகின்றான். எப்படி திருக்குறானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல பணிகளை, பல நற்காரியங்களை செய்பவர்களை பற்றி சொல்கிற பொழுது, இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபா, அல்லாஹ்வுடைய பாதையிலே அணி அணியாக போர் செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், நல்ல உபகாரம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இது போல அல்லாஹ் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், பாவம் மன்னிப்பு தேடுபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அவனும் பாவிதானே, பாவம் மன்னிப்பு தேடாதவனை கண்டிக்கின்றான், பாவம் மன்னிப்பு தேடுபவனை விரும்புகின்றான். ஒயுஹிபுல் முத்தத்தஹீரின், தன்னை சுத்தப்படுத்திக் கொள்பவனை அல்லாஹ் விரும்புகிறான். முத்தத்தஹீரின் இரண்டாவது இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். தன்னை சுத்தப்படுத்துறது குளிக்கிறது, மூஞ்சி கழுவுறது, இந்த மாதிரி வெளிப்புற சுத்தம், வெளிப்புற சுத்தப்படுத்தணும் கூட இரண்டாவது தரஞ்சாதான். உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக மீண்டு வருகிறானே, அவனை அல்லாஹ் நேசிக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, ஒரு பாவம் செய்தவன் மீண்டும் அந்த பாவத்தில் நீடிக்காமல் இருந்துவிட வேண்டும் என்றால், அந்த பாவத்தை தொடரக்கூடாது என்றால், அந்த இறைவன் மீது உள்ள அந்த அச்ச உணர்வில் குறைந்துவிடக் கூடாது என்றால், இறை நம்பிக்கையை விட்டு விலகிவிடக் கூடாது என்றால், பாவம் மன்னிப்பு தேடி சரண்டர் ஆக வேண்டும், அந்த இறைவன் பால் வந்துவிட வேண்டும். பொதுவாக மனிதன் ஒரு சுபாவம் இருக்கா இல்லையா, தனக்கு கீழே ஒருத்தன் வேலை செய்யறான், அவன் இன்னென்ன தப்பெல்லாம் செய்யறான் என்று நமக்கு தெரியுது. அவனே ஒரு நாள் வந்து, என்கிட்ட இன்னென்ன தவறு நடந்து போச்சு, நான் இன்னென்ன பாவம் எல்லாம் செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன்னு கேட்கறான். எந்த முதலாளியும் ஏத்துக்கோனா இல்லையா, 99% என அவனே வரான், அதை ஏத்துக்குவான். ஆனா இவன் என்ன மிரட்டுவான், சில நேரங்கள் அதை விசாரிப்பான், நீ இப்படி ஒரு தவறு செய்திருக்கிறாய், இப்படி திருடி இருக்கிறாய், மோசடி பண்ணியிருக்கிறாய், ஏதோ கள்ளக்கணக்கு காட்டியிருக்கிறாய், ஏதோ விசாரிப்பான். அப்படி செய்யவே இல்லைன்னு அவன் மறுக்கும் பொழுது இவன் என்ன வார்த்தை சொல்லுவான் தெரியுமா, நீனா ஒத்துக்கிட்டா நடவடிக்கை கம்மி, முரடு பிடிச்சா நானா கண்டுபிடிச்சா பிடி ஜாஸ்தியா இருக்கு சொல்லுவானா இல்லையா. நான் கேட்கிற ஒரு மனிதன்ட்டே இந்த அளவுக்கு ஒரு தடாலடியான முடிவு இருக்கிறது என்றால், இவனை விட 1000 மடங்கு ரோஷம் உள்ள இறைவன் இப்படி பார்ப்பான். பாவத்தை அவனே ஒப்புக்கொண்டு வந்தால் அதை மனமோந்து ஏற்று மன்னிப்படிக்கக்கூடியவனாக, அவனை மகத்தானவனாக அல்லாஹ் பார்க்கின்றான். அவன் அதை ஒப்புக்கொள்ளாத பொழுது, அதற்கு சரண்டர் ஆகாத பொழுது, அது குறித்து அவன் வருத்தப்படாத பொழுது, அவனை மிகப்பெரிய அளவிலே பிடிக்கின்றான். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், இன்னல்லதீன ஃபத்தனுல் மூமினீன, மூமினான ஆண்களை சோதிக்கின்றார்கள், நோவினைப்படுத்துகிறார்கள், வல் மூமினாத், மூமினான பெண்களை நோவினைப்படுத்துகிறார்கள், சும்மலம் யதூபு, அந்த காரியத்திலிருந்து அவர்கள் விலகாமல் திருந்தாமல் வருந்தாமல் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பாவிகளுக்கு பலகும் அதாவு ஜஹன்னம், நரக படுகொலை இருக்கிறது, அந்த நரக வேதனை இருக்கின்றது, வலகும் அதாவுல் ஹரி, சுட்டரிக்கின்ற வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல குறிப்பிடுகின்றான், ஓ லைசத்தி தௌபத்து லில்லதீன யாமலூன சையாத் ஹத்தா இதா ஹத ஹலர அஹதஹுல் மௌத், மரணம் வரும் வரைக்கும் ஒருவன் பாவம் செய்கின்றான், சாகர வரைக்கும் பாவம் செய்து திருந்தவில்லை, உயிர் கைப்பற்றப்படுகிற இடத்திலே மலக்குமார்கள் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது எதிரி போன உஜுவகம் முகங்களிலே ஓங்கி அடிப்பார்கள், ஓ அதுபாரகம் முதுகுகளில் அடிப்பார்கள்,
பாவிகளை பார்த்து அப்படித்தான் உயிரை பறிப்பார்கள். அந்த நேரத்தில் சொல்கின்றான், இன்னி துபுத்துல் ஆன், இப்பொழுது நான் மீண்டு விடுகிறேன் என்றுகிறான். இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அல்லாஹ் வாய்ப்பு தருகிறான், உயிர் தொண்டைக்குள்ளே அடைவதற்கு முன்னால் தூபு இலல்லாஹி ஐயுகள் மூமினூன், தூபு இலல்லாஹி ஜமியா, மூமின்களே இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அனைவரும் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேட வந்து விடுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், மறுமையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் உலகத்தில் பாவம் மன்னிப்பு தேட வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவம் மன்னிப்பு தேடுவதற்காக ஒருவன் முயற்சித்தால் இனி நாம் பாவம் செய்யக்கூடாது, சரண்டர் ஆயிருவோம், என்னமோ தப்பு நடந்து போச்சு, இனிமேல் நம்ம சரி செய்து கொள்வோம் என்று தன்னை திருத்திக் கொள்ள ஒருவன் முயற்சித்தால் அவனை அல்லாஹ் எப்படி அரவணைக்கின்றான் என்பதை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் குறிப்பிடுகின்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், ஒரு கூட்டம் வரும், அதாவது ஸலாத் தொழுகையை வீணடிப்பார்கள், தொழமாட்டார்கள், தொழுகையை சகட்டு மேனிக்கு வீணடிப்பார்கள், வத்தபவு ஷஹவாத், தன் மன இஷ்டப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்துவார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கையா, அவர்கள் அழிவைத்தான் சந்திப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயம் அழிவை சந்திப்பார்கள், இல்லாமன் தாப, யார் திருந்தி ஆமன நம்பிக்கை கொண்டு ஓ அமில சாலிகன் நற்காரியங்கள் செய்ய ஆரம்பித்தானோ அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஃப உலாயிக யத்குலூனல் ஜன்னா, இவர்கள்தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள். யோசிக்கணும், இவ்வளவு நாளா தொழுகலையா, ஒருத்தன் பார்ப்பான் இத்தனை வருஷம் பள்ளிவாசல் பக்கம் வரல, பெருசா தொலை வந்துட்டாங்க, ஆயிரம் இவன் நினைக்கணும் படைத்த இறைவன் நம்மை அரவணைத்து விட்டான், இதை சரி செய்ய வேண்டும், இதில் தொடர்ச்சி இருக்க வேண்டும், இனி நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், கடந்த காலத்தில் எப்படி எல்லாம் இருந்தோம், இப்பொழுது கொஞ்சம் முன்னேறி இருக்க வேண்டும், இனி முன்னேற வேண்டும் என்ற ஒரு முன்னேற்றத்தோடு நன்மையான காரியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், அதில் ஒரு ஏறுமுனை இருக்க வேண்டும், பாவமான காரியத்திலிருந்து விலகிக்கொண்டே வர வேண்டும், அதில் ஒரு இறங்கு முகம் இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் இடத்துல சொல்றான், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுக்கு இந்த அர்ரஹ்மானுடைய அடியார்கள் வல்லதீன லா யதுஉன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர், இணை வைக்க மாட்டார்கள், சிர்க் வைக்க மாட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டை வேறு யாரிடத்திலும் வைக்க மாட்டார்கள். அதே போல வலா யத்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமாக்கி இருக்கின்றான், எந்த ஒரு உயிரையும் அநியாயமாக கொல்ல மாட்டார்கள், வலா யஸ்னூன் விபச்சாரம் புரிய மாட்டார்கள், வமை யஃபல் தாலிக இல்கா சாமா, யார் இதை செய்கின்றார்களோ கண்டிப்பாக அவர்கள் அழிவைத்தான் சந்திப்பார்கள், அந்த மறுமை நாளில் அவர்களுக்கு பன்மடங்கு பன்மடங்கு வேதனை கொடுக்கப்படும். அப்படி சொல்லிவிட்டு யார் இதிலிருந்து திருந்தி விடுகிறாரோ உலகத்தில் சான்ஸ், இந்த அறிவுரையை கேட்கின்றான், இதிலிருந்து திருந்தி வருந்தி அல்லாஹ்வை முழுமையாக நம்பி நன்மையான காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் அவர்களுடைய தீமைகளை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி விடுவதாக சொல்கின்றான். அப்ப பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு வருபவர்களை அல்லா எப்படி ஏற்றுக்கொள்கிறான் பாத்தீங்களா, ஒரு பக்கம் சொல்றான் நீ தீமை அந்த பாவத்திலிருந்து மீண்டு வா, நான் கருணை காட்டுறேன், நீ மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழி ஏற்படுத்துகிறேன், நீ பாவம் மன்னிப்பிற்காக வந்து விடு, பாவத்திலிருந்து மீண்டு விடு, மறுமையில சொர்க்கத்தில் உன்னை நான் நுழைவிக்கின்றேன், உனக்கு அநீதி செய்ய மாட்டேன், வலா யுதுலமூன், அவர்கள் கண்டிப்பாக அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள், நீ பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல திருந்தி வந்துட்டியா, இதுக்கப்புறம் உனக்கு எந்த அநியாயம் கிடையாது, அநீதம் கிடையாது, துரோகம் கிடையாது, நீ ஏன் அந்த பாவத்தை செய்யற கேட்க மாட்டேன், சொர்க்கத்துக்குள்ள போ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான். இதற்கு முன்னால் நான் பாவம் செய்து விட்டேன், இறைவா உனக்கு இணையாக தர்காக்களிலே மூழ்கி கிடந்தேன், என்னை மன்னித்து விடு, தெளிவடைந்திருக்கிறேன், உனக்கு இணை வைக்க மாட்டேன், அந்த துரோகத்தை செய்ய மாட்டேன் என்று ஏகத்துவவாதியிலே பாதையிலே பயணிக்கிற பொழுது அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் பிறகு நன்மையாக மாற்றி கொடுப்பான். இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவம் மன்னிப்பு தேடி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இவ்வளவு ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அதுல இன்னொரு அம்சம், எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நம்ம எத்தனையோ கோரிக்கைகளை கேட்போம், அல்லாவிடத்துல பாதுகாவல் கேட்போம், பாவம் மன்னிப்பு கேட்போம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா, நம்ம பார்த்த வகையில யார் நல்லா தொழுகிறாங்க, நல்லா பயான் பண்றாங்க, ஆன்மீகவாதி, நமக்கு தெரியும் இல்லையா, அவங்கள பார்த்துட்டு அல்லாட துவா செய்யுங்க, எங்களுக்கு கண்டு துவா செய்யுங்க, இப்படின்னு எல்லாருமே எல்லாத்தையும் சொல்ற வழக்கம் இருக்கிறது. ஏன், நாம கேட்கிற துவா நமக்கு கபுளாச்சோ இல்லையோ, அவர் நமக்காக கேட்ட துவா கபுளாயிட்டா, அதனால பாவங்கள் மன்னிக்கப்பட்டா சுருக்கத்துக்கு போயிடலாம் இல்லையா என்கிற ஒரு ஆசை தானே. அப்படிப்பட்ட ஆசையும் அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், நாம் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடி
திருந்தி அவன் பக்கம் சென்றால் அதற்காக நமக்கு மன்னிப்பு தேடுவதற்கு உலகம் அல்ல வானவர்கள் வருவார்கள். மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள், ஃபஃபிர் லில்லதீன தாபு, இறைவா உன்னை நோக்கி யாரெல்லாம் மீண்டும் பாவ மன்னிப்பு தேடி வருகிறானோ அவர்களை எல்லாம் மன்னித்து விடு இறைவா. மாணவர்கள் கேட்கிறார்கள், வத்தபாவு சபீலக், உன்னுடைய பாதையை நோக்கி பின்பற்றி வருகிறார்களே அவர்களை மன்னித்து விடு இறைவா. வகையும் அதாபல் ஜஹீம், நரக வேதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றி விட இறைவா என்று நமக்காக அந்த வானவர்கள் யாருக்காக, பாவம் செய்துவிட்டு திருந்தி வருபவனுக்காக வானவர்களே கேட்கிறார்கள் என்றால் அடுத்தவன் நம்மளை கேவலமா நினைச்சா என்ன நினைக்க, நமக்கு என்னங்க, நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாவிடத்தில் வருந்த வேண்டும். ஏன், எந்த தருணத்திலையும் இந்த சத்திய பாதையிலிருந்து சைத்தான் நம்மை இறுதி கட்டத்திலேயாவது இழுத்துட்டு போலாம் நினைப்பான். நாம் இறுதி கட்டத்திலாவது அல்லாவுடைய பாதையை பற்றி பிடிக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பை பெறுவதற்கான முதல் கட்ட முயற்சி. இஸ்லாம் இதன்பால் அழைக்கின்றது, இவனுடைய பாவங்களை குறைக்கின்றது, மீண்டும் அந்த பாவத்தின் பால் மீள்வதை விட்டு அவனை தடுக்கின்றது. இந்த சத்தியத்தின் பாலும் நன்மையான காரியத்தின் பாலும் அவனை வீரியப்படுத்துவதற்கு இஸ்லாம் முனைகின்றது. இது மனிதன் தன் இறைவனுடைய வரம்புகளை மீறி செய்கின்ற காரியத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது பாவம் செய்திருப்பானேயானால், துரோகம் செய்திருப்பானையானால், ஏமாற்றி இருப்பானையானால் அந்த கணக்குகளை துன்யாவிலே அவன் தீர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி, இன்னைக்கு சில பேர் எஸ்எம்எஸ் ஒரே அடி அடிச்சா 2000 பேர் போயிரு வச்சுங்களா, உங்களுக்கு நான் ஏதாவது பாவம் செய்திருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். என்ன இதா மன்னிப்பு லட்சணமா, 2000 பேருக்கு எஸ்எம்எஸ் பார்த்தோன்னா மன்னிச்சுருவான உன்ன, அதெல்லாம் மன்னிப்பு கேட்கிற முறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு முன்னால், வஃபாத்தாவதற்கு முன்னால், 5 நாளைக்கு முன்னால் வீட்டிலே படுத்தப்படுத்தியாக இருக்கின்றார்கள். ஒரு போர்வையை போத்திருக்கிறாங்க, கீழே ஒரு போர்வை, அதுதான் கீழே ஆடை, அவ்வளவுதான் ஒரு ஆட்சி தலைவருடைய நிலை. கடுமையான தலைவலி, ஒரு சிகப்பு துணி இருக்குது. ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லானவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தையின் மகன், ஒண்ட விட்ட சகோதரர் வச்சுக்கோங்க. ஃபதுலே கொஞ்சம் அந்த துணி எடுப்பா என் தலையில கட்டிக்கிட்டு மக்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. துணியை கட்டியாச்சு, இறுக்கி பள்ளிவாசலுக்கு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுனால பள்ளிவாசல் ஒரு கூட்டம் அப்படியே நிக்கிது. எந்த நேரத்தில் என்ன ஆயிருமோ, இது செய்தி வருமோ, ரசூல் ஒரு மாதிரி இருக்காங்களே இப்படிங்கறனால பள்ளி ரொம்ப கூட்டத்தில் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிக்கிறாங்க. ஃபதுல் பின் அப்பாஸ் தனியா நிக்க முடியல, சாந்தி நிக்கிறாங்க அவரு கூட. மக்களே, இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான், எனக்கும் மரணம் வரப்போகுது, நானும் உங்களை விட்டு பிரியற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு தெரியுது. இந்த முகமது உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன், என்னுடைய முகம் உங்கள் முன்னாடி இருக்கின்றது, என்னுடைய முடி உங்கள் முன்னாடி இருக்கின்றது, என்னுடைய உடம்பு உங்கள் முன்னாடி இருக்கின்றது, என்னுடைய செல்வம் இதுதான் இருக்கின்றது. கேளுங்கள், உங்களுடைய மானத்திற்கோ, உங்களுடைய உயிருக்கோ, உங்களுடைய சொத்துக்களுக்கோ ஏதாவது நான் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அந்த கணக்கு தீர்ப்பது வந்திருக்கின்றேன். கணக்கு தீர்க்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தாராளமாக கணக்கு தீர்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்று, இந்த சபையிலே நீங்கள் கணக்கு தீர்த்துக் கொள்வதற்கு நான் என்னிடத்தில் நீங்கள் கோரிக்கை வைத்தால் நபித்தோழர்கள் கண்டிப்பார்கள் என்ற பயம் உங்கள் யாருக்கும் வந்துவிடக் கூடாது. நான் கோபித்துக் கொள்வேன் என்றும் கூட நீங்கள் நினைத்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா, ஆத்திரப்படுவதோ பதமை கொள்வதோ இந்த முகமதுடைய உள்ளத்தில் இருந்த சுபாவம் கிடையாது. அதனால் உங்களிடத்தில் கேட்கின்றேன். முதல் நாள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அடுத்த நாளும் சொல்றாங்க, அதுக்கு அடுத்த நாள் சொல்றாங்க, தோழர்களே என்னிடத்தில் ஏதாவது கணக்கு தீர்க்க ஆசைப்பட்டால் கணக்கு தீர்ப்பவர்களை நான் அதிகம் நேசிக்கிறவன், யார் கணக்கு தீர்க்கணும் சொல்லுங்க. ஒருவர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ரொம்ப தேவையுள்ள ஒருத்தர் வந்தார், அவருக்காக உதவி செய்யறதுக்கு 3 திர்கம் கடன் கொடுங்க, நான் அப்புறம் தரேன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க, அப்ப நான் தான் 3 திர்கம் அவருக்கு கொடுத்த வெள்ளிக்காசு, 3 திர்கம் அவர்கிட்ட கொடுத்தேன், அது நீங்க எனக்கு தரணும் அப்படிங்கிறாரு. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதில் அந்த 3 திர்கத்தை எடுத்து கொடுத்துரு. இப்படி சொல்லி அதை தீர்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். இது போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சக்திக்கு உட்பட்டு உலகத்தையெல்லாம் நம்ம குறை சொல்லியிருப்போம், உலக மக்களிடையே போய் மன்னிப்பு தேட முடியாது, நம்முடைய சக்திக்கு உட்பட்டு யாரிடத்திலெல்லாம் நாம் துரோகம் செய்திருப்போம் என்று நமக்கு தெரிகிறதோ, யார்க்க கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு தெரியுதோ, யார்க்க பாவம் பண்ணிருப்போம் தெரியுதோ, யாரை ஏமாத்திருப்போம் தெரியுதோ, அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்கு பயந்து மன்னிப்பு கேட்டு அந்த கணக்கை தீர்த்துக் கொள்வோமே, ஆனால்
நாளை மறுமை நாளில் வருகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், யௌமல்லா என்பவும் மாலும் வலா பனூன், மறுமை நாள் வருகிற பொழுது எவனுடைய சொத்தும் பணம் தராது, அவனுடைய சந்ததிகளும் பலன் தர மாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்வின் சலீம், அல்லாஹ்விடத்திலே எவன் பரிசுத்த ஆத்மாவாக வந்து நிற்கப் போகிறானோ அவன்தான் திருப்தியடைந்த ஆத்மாவாக வரக்கூடியவன் தான் தப்பிக்கப் போகின்றான் என்று சொன்னார்களே, அந்த திருப்தியடைந்த ஆத்மாவாக நாம் போக வேண்டும் என்றால் உலகத்திலேயே நம்முடைய பாவக்கரைகள் எல்லாம் கரைக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். படைத்த இறைவனிடத்திலே வருந்துவோம், திருந்துவோம், அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிவிட்டு நன்மையான காரியத்தின் பால் விரைந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். முஸ்லீம்களாகவே வாழ்ந்து முஸ்லீம்களாகவே மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திருவானாக. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்தியாவிற்கு வருகை தந்ததை நாடெங்கிலும் இது உலக வரலாற்றில் முதன் முறையாக நடத்தப்பட்ட சாதனையை போன்று பேசுகிறார்கள். அதற்கு மத்தியில் இது சாதனை இல்லை, இது ஒரு வேதனை, இதனால் நீங்கள் படக்கூடிய ரோதனை உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு விமர்சனங்களும் தாறுமாறாக போய்கிட்டு இருக்குது. அந்த ஒபாமா இந்திய நலனுக்காக வரவில்லை, அமெரிக்காவுடைய நலனுக்காக வந்திருக்கிறார். கடந்த 6 ஆண்டுகளில் மட்டும் இந்த அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்ததையொட்டி அந்த நாட்டில் வர்த்தகத்தை பெருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக 6 வருஷத்தில் 48 நாடுகளுக்கு ஊர் ஊரா போய் அந்த வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு போயிட்டு இருக்கிறாரு. அதில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு சீனாவுக்கு போக முடியாது, அதை விட கேவலம் அவங்களுக்கு எதுவும் இருக்காது. அதனால இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் உள்ளவங்க என்னன்னா இன்னமும் வான லோகத்திலிருந்து ஒரு ஆள் வர்றது மாதிரி ஒரு இந்த நாட்டையே முழுக்க முழுக்க ஆங்கிலேயனிடத்தில் எழுதி கொடுத்த ஒரு பிச்சை எடுத்த அளவிற்கு ஒரு கேவலமான ஒரு நிலையை நடந்து கொண்டதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு விமான நிலையத்தில் ஒரு வெளிநாட்டினுடைய அதிபர் வருகிறாரையானால் இங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் போய் வரவேற்பாங்க, அதான் வழக்கம். அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் போய் வரவேற்பார், அதான் வழக்கம். இங்க என்னடான்னா பிரதமரே போய் நின்று வரவேற்று கூட்டிட்டு போகிற அளவிற்கு ஒரு நிலையும், அங்க என்னன்னா இதே மாதிரி தான் சவுதி அரேபியாவுக்கும் போகிறார். சவுதி அரேபியா என்னன்னா இப்படித்தான் அங்க போறாங்க. போகிற இடத்துல அவரை யார் வரவேற்கணுமோ அந்த குழு வரவேற்கிறது. வரவேற்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு அசருக்கு பாங் சொல்லிட்டாங்க, கடகடகடன் எல்லாம் ஓட்டாங்க தொழுகிறதுக்கு. ஏன் படைத்தவன் இருக்கும்போது படைக்கப்பட்ட படைப்பினம் நீ எதுகிட ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்க தேவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கின்றான் அந்த பாதையின் பக்கம் ஓடிட்டாங்க. அங்க போய்விட்டு அதை முடிச்சுட்டு தான் வந்து அடுத்து இவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்தாங்க. அந்த அளவு என்ன, இதை ஏன் அவன் கோபித்துக் கொள்ளல, இதை ஏன் ஒரு கோபமா நினைக்கல, தேவை இப்பொழுது அமெரிக்காரனுக்கு. அப்ப பாருங்க, தனக்கு தேவை என்று ஊர் ஊரா போகக்கூடியவனுக்கு இவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தீங்களா. அங்க என்னடா, அந்த ஒபாமாவுடைய மனைவி முழு ஆடை போட்டுவிட்டு தலையில மட்டும் ஸ்கார்ஃப் போடல, மற்றபடி எல்லாம் புர்காவில் அந்த தலையில போட வேண்டிய அந்த ஸ்கார்ஃப் மட்டும் இல்லை, மற்றதெல்லாம் புர்கா போட வேண்டிய எல்லா ஆடைகளும் போட்டிருக்கிறாங்க. அங்க பெரிய அளவில் விமர்சனம், ஏன் ஸ்கார்ஃப் போடவில்லை, பதில் சொல்லி ஆகணும் அமெரிக்கான்னு சொல்லி விமர்சனம். இங்க என்னடான்னா இந்த மாதிரி ஒரு நாகரிகமற்ற முறையில ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. இதை கேட்கறதுக்கு இங்க துப்பு இல்லை, கலாச்சாரத்தை பத்தி இங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு. அங்க என்னடான்னா அந்த நாட்டின் நிலை சூழ்நிலை அங்க இருக்கிற பெண்களுக்கான பாதுகாப்பு இதையெல்லாம் பார்த்து விட்டு அந்த பெண் தன்னை மாற்றி கொண்டு போகிறாள். அங்கேயும் ஸ்கார்ஃப் இல்லைங்கிற பிரச்சனை. அப்புறம் தான் இப்ப விளக்கம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு, அது ஏன் ஸ்கார்ஃப் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஹிலாரி கிளிண்டன் வந்தாங்க, கிளிண்டனோட சேர்ந்து வந்தாங்க, அப்பவும் அவங்களுக்கு ஸ்கார்ஃப் போடல. அப்புறம் புஷ்ஷுடைய மனைவி வந்தாங்க, அவங்களுக்கும் ஸ்கார்ஃப் போடல. அந்த அடிப்படையில் ஸ்கார்ஃப் போடல, அது எங்களுடைய வழக்கம் தான், நீங்க பெருசா நினைச்சுக்காதீ என்று அவர்கள் தயங்கி பதில் சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறார் என்றால் அப்ப இவங்க எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் நடந்திருக்காங்க. 1000 பட்டுப்புடவை எடுத்து மனைவி கொடுத்தாங்களாம், அடுத்தவனுடைய மனைவிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற நல்ல வழக்கமா, நம்ம நாட்டு கலாச்சாரமே கிடையாது. எவ்வளவு கேவலப்பட்டவங்களா இருக்காங்க பத்தீங்களா, இதெல்லாம் ஒரு பெருமையா. இதுல எல்லாம் கேவலமான ஒரு நிலை என்னன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி முறையை விட பன்மடங்கு துளி அளவு கூட இன்றைக்கு சவுதின்னு சொல்ல இயலாது, துளி அளவு வரமாட்டார்கள். ஆனா அதுவே ரொம்ப பெருசா தெரியுது மக்கள் மத்தியில. பெருமானார் அவருடைய ஆட்சி முறையை இவங்களெல்லாம் ஒப்பிடவே முடியாது, மலைக்கும் மடுவினுடைய சிறு பங்கு கூட வராது. அந்த மாதிரி
இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒபாமாவை வரவேற்கிறதுக்காக மோடி அணிந்திருக்கிற ஒரு ஆடை, நாலு ஆடை மாத்தி மாத்தி போடுறாங்க. அதுல ஒரு ஆடை 10 லட்சம் ரூபாய் அந்த டிரெஸ் உடைய மதிப்பு மட்டும். யாரு, மோடி வீட்டு காசா, ஊர் மக்கள் காசு, நம்ம வரிப்பணம், பொதுமக்களுடைய நிதியை சுரண்டி நரேந்திர மோடிங்கிற ஒரு பேரு, அதுக்கு ஒரு டிரெஸ், அதுக்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு ஆடை, ஒரு ஆடை போட்டதுக்கு 10 லட்சம் ரூபாய்னா எவ்வளவு பொதுமக்களுடைய நிதியை ஊதாரித்தனமா செலவு பண்றாங்க தெரியுதா? அவன் சொந்த காசுனா பஞ்சாயத்தே இல்ல, பொதுமக்கள் நிதி எப்படி செலவு பண்ணலாமா? அன்றைய தினமே பாஜக ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்து மத்திய பிரதேசத்துல ஒரு தாயும் 2 குழந்தைகளும் வறுமை தாங்க முடியாம தூக்குல தொங்கி கிணத்துல விழுந்தாங்கிற செய்தி வெளிவருது. அந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை சோறு போடுறதுக்கு வக்கீல் இல்லாம அந்த மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு ஆடம்பரத்திலே தெளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தான் பெருமானா சல்லல்லாஹு ஆட்சி முறைகளை ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு மெய்சில் இருப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்த நேரத்தில் எப்படி இருந்தார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு கருப்பு கம்பளி ஆடை, இன்னொரு போர்வை, இந்த ரெண்டும் தான் நபிகளாருடைய உடையாக இருந்தது மரணிக்கிற வரைக்கும். ஆட்சி தலைவர் என்னமோ கஜானால ஒண்ணுமே இல்லை, இல்ல கஜானால கோடிக்கணக்கில் கொட்டி இருந்துச்சு. எத்தனையோ மக்கள் முகமது அவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்று வந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் இபுன் அப்பாஸ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரர்கள் முடியாம இருக்கிறாங்க, படுத்த படுக்கையா இருக்காங்க, அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த கூடாது, தனியா ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி ரெஸ்ட் எடுக்க விடுங்க. பெருமானா அஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்படுத்தாதீர்கள், சாகர வரைக்கும் மௌத்தாகிற வரைக்கும் மக்கள் என்னுடைய ஆடையை பிடித்து இழுத்துக் கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய பின்னங்காலை பற்றி மிதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். முகமது என்ன கருவூலத்தில் எங்க இருக்குது, கஜானால என்ன இருக்கு, குடு குடு என்று என்னை சுற்றி மக்கள் இருந்து கொண்டே இருக்கும் நிலையில் நான் மௌத்தா போக விரும்புகிறேன், என்னை தனியா கொண்டு விட்டுறாதீங்க என்று சொன்னார்கள் மாமனிதர். அந்த பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு ஆடை இல்லை, நல்லா ஒரு வெளிநாட்டு மன்னர்களை சந்திக்கிறதுக்காக ஒரு நல்ல ஆடை இருக்கட்டுமே என்பதற்காக ஒரு நபித்தோழிய பெண்மணி ஒரு போர்வை அழகா தயார் பண்ணிட்டு வந்து கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் அது கீழாடைய போட்டு வராங்க, ஏன்னா கீழாடைய போர்வைய போறவங்க தான் இருந்துச்சு நிலைமை. அப்படி போட்டுட்டு வந்திருக்கும் பொழுது ஒரு நபித்தோழர் பார்த்துட்டு, நல்லா இருக்குதே, ரொம்ப அருமையா இருக்குதே, எனக்கு கொடுங்களேன்ட்டு. அப்படியா, ரசூலுல்லாஹ் கசாம் வீட்டுக்குள்ள போயிட்டு மீண்டும் வந்து சரி கேட்ட மறுக்கூடாதுல்ல, உள்ள போயிட்டு இந்த அப்பா கொடுத்துட்டாங்க. அந்த நபித்தோழி பெண்மணிக்கு கடுமையான கோபம், என்னங்க ஒரு இறைத்து, நான் எவ்வளவு ஆசையாக செஞ்சு வந்தேன், அவற்றை வேற எதுவுமே இல்லை, இதை போட்டு அழகா இருக்குமே பார்த்தா நீங்க இனி வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு. அந்த நபித்தோழர் சொல்கிறார், நபிகளாட்டு இருக்கிறத வாங்கிட்டு போகணும்னு நான் ஆசையா, நான் மௌத்தா போயிட்டேன்னா எனக்கு ஒரு கஃபன் துணியா இருக்கட்டுமே என்பதற்காக நான் கேட்டிருக்கேன். அந்த நபித்தோழருக்கு வறுமை, இந்த தூதருக்கு வறுமை மட்டுமல்ல அந்த நேரத்தில் இருந்த ஒரு எளிமை. கஜானாக்கள் எவ்வளவு எடுத்துக்கொண்டாலும் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு நிலைமை. உமர் ரலியல்லாஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டார்கள், எத்தனையோ நாட்டு மன்னன் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆடம்பரமா இருக்கின்றான், நீங்க முதுகுல இந்த ஈச்ச மரத்தினுடைய தழு தெரிகிறது, அந்த வடு தெரிகிறது அப்படின்னு கேட்கும் போது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமா தர்லா அன் தகூன லஹும் துன்யா வ லனல் ஆகிரா. உமரே, அவர்களுக்கெல்லாம் இந்த துன்யா கிடைத்து விட்டது, நமக்கு மறுமை கிடைக்க போகிறது என்பதில் நீ திருப்தி அடையவில்லையா என்று கேட்டார்களே, இந்த வார்த்தை உலக சாம்ராஜ்யத்தை திருப்பி போட்ட 100 பேர் என்ற ஒரு புத்தகத்தை மைக்கேல் ஹார்ட் எழுதுகிறார். நாம் பார்க்கிறோம் இது போன்ற கேடுகட்ட ஆட்சியாளர்களை மக்கள் பணத்தினுடைய அந்த அருமை தெரியாமல், உழைப்பு தெரியாமல் அதை உதவாக்கரையாக பயன்படுத்தக்கூடியவர்களை பார்த்து கொந்தளிச்சு பெருமானாருடைய வாழ்க்கையை பார்த்து மெய்சில் இருக்கிறோமே என்ன பயன் என்று நாம் நினைக்கலாம். இந்த நேரத்தில் ஒன்றை யோசித்துக் கொள்ள வேண்டும், உலக வரலாற்றை திருப்பி போட்டவர்கள், திசை திருப்பியவர்கள், சீர்திருத்தம் செய்தவர்கள், ஆட்சியாளர்கள், மன்னர்கள், மிகப்பெரிய சக்கரவர்த்திகள், ஸ்காலர்ஸ், மார்க்க போதகர்கள், தூதர்கள், தீர்க்கதரிசிகள் என்று வந்த எல்லா கூட்டத்தையும் சல்லடை போட்டு 100 பேரை எடுக்கிறார் மைக்கேல் ஹார்ட் என்பவர். அதிலே முதல் இடம் கொடுத்தது மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இயேசுநாதருக்கு முதலிடம் கொடுக்கல. கிறிஸ்துவ உலகம் கொந்தளிக்கிறது, ஏன் இப்படி செய்தர் என்று கேட்டது. அவர் எத்தனையோ விளக்கங்களை சொன்னார். இந்த இடத்தில் ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விளக்கம் என்ன தெரியுமா, அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு வாழ்கின்ற எத்தனையோ மன்னர்களுக்கு கோட்டை இருக்கிறது, அந்த வாழ்ந்த மன்னர்களின் வரலாறை சொல்வதற்காக. எத்தனையோ மன்னர்களுக்கு கொத்தளங்கள் இருக்கின்றது, அரண்மனைகள் இருக்கிறது, கல்வெட்டுகள் இருக்கிறது, ஓலைச்சுவடிகள் இருக்கிறது. இந்த முகமது அவர்கள் யாரிடத்திலும் கோட்டை கட்டவில்லை, அவர் மிகப்பெரிய மாளிகையை கட்டிவிட்டு போகவில்லை, சின்னஞ்சிறு அறையில் தான் வாழ்ந்துவிட்டு போனார், வீட்டுக்கு கதவு கூட இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே 150 கோடி மக்களுடைய உள்ளங்களின்
கோட்டை கட்டி விட்டார் சொன்னார். இந்த மாற்றம், இப்படி ஒரு மாமனிதரை பார்த்துவிட்டு தான் உலகத்தில் இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வருகிறார்களே, அந்த அருமை பெருமை எல்லாம் இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்களை பார்க்கிற பொழுதுதான் இந்த அருமையெல்லாம் மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு தாவா களமாக அமைகின்றது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே மக்கள் மன்றத்திலே வாழ்ந்தவர்கள், அதன் வழியிலே மக்களை சத்தியத்தின்பால் அழைத்தவர்கள் எப்படி நடந்தார்களோ அதுபோல நாமும் இந்த மக்கள் மன்றத்திலே வாழ்ந்து மக்களையும் இந்த சத்தியத்தின்பால் அழைத்து இந்த சத்தியத்தின்பாலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து மரணிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.